ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம நூடுல்ஸ் பண்ணணும் அப்படின்னா கடையில் போய் ஒரு பேக் வாங்கிட்டு வந்து பண்ணிடலாம், ஈஸி, ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவோம். ஆனால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் மைதாவில் தான் பண்ணுது. நாம் அந்த நூடுல்ஸையே வீட்டிலையே, அதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக கோதுமை மாவு யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் நான் 1.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன். இது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. இப்போ பாருங்கள் எந்தளவு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டுன்னு. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு இது மூடி போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு சப்பாத்தி ரோலரில் இந்த மாதிரி மாவு நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு, நார்மலாக நம்ம சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அது மாதிரியே திரட்டிக்கோங்க. எந்தளவு மெல்லிசாக திரட்ட முடியுமோ அந்தளவு மெல்லிசாக திரட்டிக்கோங்க. இதை நீங்கள் இடியாப்பு உரலில் போட்டு கூட பண்ணலாம். அது நல்லா இன்னும் பர்ஃபெக்டாக ஷேப் இருக்கும். இப்போது ஒரு கத்தி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா எல்லாமே தனித்தனியாக வந்துடும். இந்த மாவு எதுக்காக போடுறோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிடாமல் இருக்கிறதுக்காக போடுறோம். இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேட்ச் பண்ணும்போதும் மாவு போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் நான் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி இருக்குது. இப்போது இந்த நூடுல்ஸ் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி கொதிக்க வைப்போம் இல்லையா, அது மாதிரி கொதிக்க வச்சுக்கணும். நல்லா பாயிலிங் பாயிண்டில் இருக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த நூடுல்ஸை இது கூட சேர்த்துடலாம். கரெக்டாக ஒரு 4 to 5 minutes நல்லா வெந்துடும். தண்ணி நல்லா கொதிக்கும் போதே 1 tablespoon அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம மாவு பிசையும் போதே உப்பு சேர்த்துட்டோம். இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் வந்து நம்மளுக்கு வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நூடுல்ஸ் நல்லா வெந்துச்சு. இப்போ இதை வடிச்சிடலாம். வடித்ததுக்கப்புறம் இதில் கோல்டு வாட்டர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 1 tablespoon அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி வச்சுருங்க. இப்போது நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். 2 tablespoon அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 6 to 7 பல் பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதை இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த நூடுல்ஸ்க்கு உங்களுக்கு விருப்பமான எல்லா காய்கறியுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 colors கேப்சிகமும் 1 வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கேபேஜு, கேரட்டு, பீன்ஸு இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட 1.5 tablespoon அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இது கூடவே 1/2 tablespoon அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 to 3 tablespoon அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். இது கூட இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற நூடுல்ஸையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த நூடுல்ஸ் கூடவே 2 முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் இந்தியன் ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி கூட இந்த நூடுல்ஸ் பண்ணலாம். இப்போது ரொம்ப ஹெல்த்தியான எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.